இடைக்கலை பின்கலை மகிமை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் இந்த வல்லவனாகிய நான் என்பால் அன்பு கொண்ட காரணத்தினுக்காக உன்னோட மூச்சு காட்ட அசைத்து இடைக்கலையும் பின்களையும் சேர்த்து தேசித்து பூரித்து புறமைத்து ஒடுங்கும் போது நானும் ஒடுங்கியிருக்கிறேன் என்னை போல் நீ வரும் வரையில் நான் அங்கே தான் இருப்பேன் எல்லா விகாரமும் அற்றுவிட்டது கொனைக்கேடு நீங்கிவிட்டது பொறாமை நீங்கிவிட்டது வஞ்சனை நீங்கிவிட்டது பேராசை நீங்கிவிட்டது சினம் நீங்கிவிட்டது ஜாதி வரை நீங்கிவிட்டது பொருள் பற்று நீங்கிவிட்டது கொடுமை நீங்கிவிட்டது இந்த நிலைமை வரும் வரை நான் உள்ளே இருப்பேன் நான் தான் பேரறிவாளன் நீ சிற்றறிவாளாக இருந்தும் என் திருவடியை பற்றியதால் நான் பேரறிவாளன் பெரும் ஆற்றல் பொருந்தியவன் நானாகிய உன் உடம்புலே தங்கியிருக்கிறேன் எங்கே தங்கியிருப்பேன் புறம்பத்தை ஒடுங்கி வினாத்தண்டு வழியாக வந்து நரம்பு அந்த மெல்லிய நரம்பு அந்த மெல்லிய நரம்பு வழியாக 72,000 நாடி அவற்றுள் முழு பத்து நாடின்னு சொல்லுவார் அந்த ஒரு நாடி ஈஸ்வர நாடி அந்த ஈஸ்வர நாடி வழியாக உள்ளே சென்று மயிரலை போன்றிருக்கும் அந்த மயிரலை போன்ற நாடியில் ஒரு ஓட்டை இருக்கு ஒரு குளம் அந்த குளம் வழியாக ஆசான் இறங்கி மூலாதாரத்தை தங்கி விடுவான் தங்கியிருந்து தேகத்தை மாற்றி வெற்றி நான் அடைந்த வெற்றியினை அடைந்து விடுவாய் நீ சொல்லு இந்த மக்களுக்கு நான் ஏன் உனக்கு வாசி நடத்தி கொடுத்திருக்கிறேன் ஏன் பொருள் தந்திருக்கிறேன் ஏன் உனக்கு கல்வி தந்திருக்கிறேன் இந்த உடம்பை பற்றி அறிகின்ற அறிவு தந்திருக்கிறேன் நீ நாட்டு மக்கள் சொல்ல வேண்டும் உண்மை ஆன்மீக அன்பர் மாதவன் சொன்னது போல் உண்மையை சொல் அது என்ன உண்மைனா ஞானிகள் அத்தனை பேரும் மரணமில்லா பெருவாள் பெற்றவர்கள் என்றும் இருப்பவர்கள் எதையும் தருவார்கள் எதை கேட்டாலும் தருவார்கள் என்ற ரகசியத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் சொல்ல அவர்கள் ஆசி பெறுவதற்கு என்ன வாயினா ஒன்று பசியாற்றிவித்தல் உருகி தியானம் செய்தல் ஞானிகள் ஆசி பெறுவதற்கு என்ன பண்ணா உண்மை ஏதான் ஞானிகள் என்றும் இருப்பவர்கள் அவருக்கு நரதிரை மூப்பு இல்லை பசி இல்லை காமம் இல்லை பரிணாம வளர்ச்சி இல்லை சாவு இல்லை ஈழ இருமல் இல்லை கவம் இல்லை இல்லை இல்லார் அப்போ ஒளி உடம்பு பெற்றவர்கள் திருவடியை பற்றி கொள்ளு என்பது உண்மை அவர் ஆசி பெறுவதற்கு ஒரே வழி பசி ஆட்டிவித்தல் உருகி தியானம் செய்தல் இதான் உண்மை அப்பட்ட குணக்கேடுகள்லாம் அவர் திருவருள் கொண்டே ஒழித்து விடாது எந்த எனக்கு இன்னும் பொறாமை இருக்குது என புரியாத நோய் பொறாமை இனம் புரியாத நோய் வஞ்சனை இனம் புரியாத நோய் பேராசை அந்த குணைக்கடையெல்லாம் ஆசான் ஆசியால் அணு உணவாக பொடி பிடித்து விட வேண்டும் ரொம்ப முன் செய்த பாவம் இருந்தால் பொல்லாத கோபக்காரனாக இருப்பான் ரொம்ப பாவம் இருந்தால் பொல்லாத காமதேகமாக இருப்பான் ரொம்ப கோபம் இருந்தால் மூர்க்கத்தான் மிகுதியாக இருக்கும் பாவம் மிகுதியாக இருந்தால் அது குணைக்கடை அதிகமாக இருக்கு எத்தனை கோ பாவம் இருந்தாலும் சரி அது திருவள் துணை இருந்தால் நாளுக்கு நாள் மூர்க்கத்தனம் ஒடியும் சினம் அடங்கும் பேராசை அடங்கிவிடும் எதையும் சிந்திக்க முடியாது இருக்கு பலகீனங்கள் பொறாமை போன்ற கொனைக்கடையெல்லாம் அடங்கிவிடும் அடங்கும் அழிந்தே போனான் அப்போ அவர்களை பற்றி சுட்டி காட்டுவது எதுவோ உண்மை அவர்கள் அதை பற்றி சுட்டி காட்டுவது எதுவோ அதான் பேரறி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க